வெல்கம் டு மை சேனல் மேனகா பிளாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா சுவையான சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் டைட்டிலில் சுவையான சாம்பாருக்கு என்ன அவசியம் அப்படின்னு கேட்டிருந்தேன் ஆமாங்க சுவையான சாம்பாருக்கு என்ன அவசியம்னா நல்ல காய்கறி தாங்க இயற்கை இயற்கை உரங்களை பயன்படுத்தின காய்கறிகளை நம்ம பயன்படுத்தும் போது சாம்பார் நல்லா சுவையாக நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் ஒரு அரை கப்பு நான் பருப்பு எடுத்து கழுவி அதில் தேவையான அளவுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு தக்காளி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு போட்டிருக்கேன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு மூணு விசில் வைங்க ச கரெக்டாக இருக்கும் தண்ணியும் பார்த்திங்கன்னா திட்டமான அளவு தான் வைக்கணும் ரொம்ப தண்ணி வச்சிங்கன்னா அது பொங்கி பொங்கி குக்கர் மேலலாம் கீழேலாம் போகும் அதனால் திட்டமான அளவு தண்ணி வச்சு இது ஒரு மூணு விசில் வர வரைக்கும் நம்ம விடலாம் அதாவது ஆவி வெளியில் வந்த பிறகு நம்ம விசில் போடுங்க அதுதான் வந்து க நல்லா நல்லது ஏன்னா அதில் இருக்கிற ப்ரெஷர் வெளியே வராமல் நம்ம விசில் போடக்கூடாது சில டைம் பழைய குக்கர்லலாம் பார்த்தீங்கன்னா சில நம்ம நிறைய பேர் குக் பண்ணி அது அடைப்பெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி டைமில் நம்ம விசில் வராமல் போடவே போடாதீங்க அது வெடிக்க கூட வாய்ப்பு இருக்குது ஆபத்தில் முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பருப்பு நல்லா குழஞ்சிருக்கு பாருங்கள் நான் திட்டமாக அளவு தண்ணி வச்சதுனால நம்ம அந்த கரண்டியிலே மசிக்கிற அளவுக்கு கரெக்டாக இருந்தது இப்போ காய்கறியும் நம்ம வதக்கி சேர்க்கலாம் காய்கறியை வதக்கி சேர்க்கும் போது சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் அதை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் அதை நல்லா வதங்கட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம தேவையான காய்கறியெல்லாம் ஆட் பண்ணலாம் சாம்பாரில் பார்த்தீங்கன்னா காய்கறி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க எல்லா எந்த காய்கறி போட்டால் நல்லாயிருக்குன்றது இருக்குதுங்க அதனால நம்ம இப்போ என்னென்ன காய்கறி ஆட் பண்ண போகிறோன்னா கத்திரிக்காய் முருங்காய் அவரைக்காய் இந்த மூணு சேர்த்த நம்ம சாம்பார் வைக்க போகிறோம் இந்த மூணு காய்கறி தான் இந்த மூணு காய்கறி இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காய்கறிக்கும் ஒரு ஒரு டேஸ்ட் இல்லைங்களா இப்போ இந்த மூணு காய்கறியும் சேர்ந்த மாதிரி நம்ம போது அது ஒரு டேஸ்ட்டுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டாக நான் இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த மூணு காய்கறியுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குங்க காய்கறி கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆன பிறகு வாசனையும் வரும் அந்த வதக்கும்போது அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் குக்கரில் எடுத்து மாற்றிட்டு ஒரு விசில் ஒரு விசில் வையுங்க கரெக்டாக எல்லா காய்கறியுமே வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிட்டேன் நான் இப்போ இந்த அதாவது சாம்பாருக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்குங்க ஒருத்தருக்கு வந்து நல்லா கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஒருத்தருக்கு ரொம்ப தண்ணியாக ஊற்றி சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இல்லைங்களா அதனால் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் உப்பு மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர் காரம் விரும்புவோம் வாங்க காரம் கம்மியாக இருந்தால் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிருக்கிறேன் இது எடுத்து வச்சு ஒரு ஒரே ஒரு விசில் போதும் கரெக்டாக ஒரே ஒரு விசில் வைங்க போதும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியுமே நல்லா வெந்துச்சு இப்போ வந்து நம்ம அந்த உப்பு உப்பு கரெக்டாக இருக்கான்றதை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நான் வந்து புளி ஊற வச்சிருந்தேன் நம்ம புளிப்பு போதுமான்றதை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க எப்படி புளி அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அதிகமாகலாம் இருக்காது கரெக்டாக ஒரு நிலை அளவுக்கு நீங்கள் கரைச்சி ஊற்றுங்க அது கரெக்டாக இருக்கும் இது ஓகே இந்த புளி தண்ணி ஊற்றுனதுனால நம்ம வந்து கொஞ்சம் நேரம் இதை கொதிக்க வைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு சீரகம் வெந்தயம் இது நல்லா பொரியட்டும் பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு சாம்பாரில் எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ சுவையான கத்திரிக்காய் முருங்காய் அவரக்காய் சாம்பார் ரெடி ஓகே எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் டேஸ்ட்டாக நல்லா இருந்தது ஓகே தேங்க் யூ ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறவங்களா இருந்திங்கன்னா என் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்